ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க. ஒரு டைம் நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த அல்வா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்க்குறேங்க. நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் அளந்துக்கணுங்க. இப்போ பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி சுத்தமாக அலசி எடுத்துக்கலாங்க. நல்லா கைகள் வச்சு இது போல் நல்லா கிளஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாசிப்பருப்பை நல்லா 3 வாட்டி சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது தண்ணி வடிகிறதுக்கு பாசிப்பருப்பை ஒரு ஃபில்டரில் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணி வடிய விட்டுடலாங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா வழிஞ்சி பருப்பு பாசிப்பருப்பு நல்லா ட்ரையாகிடுச்சு பாருங்கள். கையில் எடுத்தாலே நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் நம்ம பாசிப்பருப்பை தண்ணி வடிச்சதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. செவ்வற அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. நம்ம பாசிப்பருப்பை கழுவிட்டு சேர்த்ததுனால வறுபடுறதுக்கு கொஞ்சம் லைட் ஆகுங்க. அதனால் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக வறுக்கணுங்க. அடுப்பை சிம்படுத்தியே வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இதை ஆற விட்டுடலாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் வெல்லம் சேர்க்குறேங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் வெல்லம். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ 2 கப் வெல்லத்துக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நமக்கு வந்து வெல்லம் வந்து கம்பி பதம் பாகு பதம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம இந்த ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஆற வச்ச பாசிப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதோட வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் சின்ன ஏலக்காவாக சேர்த்துருக்கேன். பெரிய ஏலக்காய் வந்தால் 2 சேர்த்துக்குங்க. நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்வீட் செய்யும் போது கூட சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்து நல்லா பல்ஸ் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சுங்க, இது இருக்கட்டும். இப்போ கடாயை சுடுபடுத்தி 2 டேஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானும் அதில் ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ அதே நெய்யில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது நல்லா நெய்யோடு கலந்து கொடுத்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் தாங்க வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கங்க. ஒரு 10 செகண்டுக்கு கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கும், மீடியப்பும் ஐக்கும் போகக்கூடாதுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது போல் கலந்தாச்சுங்க. நெய்யோடு நல்லா மாவு நல்லா உறிஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெள்ளை கரைசலை கலந்துக்கலாங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு கல் மண் தூசி இருந்தால் எல்லாம் ஃபில்டராகி வந்துடும். இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் படுத்தியே நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. கலந்து கொடுத்துட்டே இருந்தால் நமக்கு இந்த கட்டிகளாக நல்லா உடஞ்சி வந்துடுங்க. நல்லா சுருண்டுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின உடனே ஒரு 10 செகண்டு நல்லா வெள்ளை கரைசல்லாம் இந்த பாசிப்பருப்பு மாவும் நல்லா உறிஞ்சிடுங்க. இப்போ நல்லா அல்வா திரண்டு வந்ததுக்கப்புறம் இதில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஜாஸ்தியும் தேவைப்படுதுங்க, மொத்தம் 4 டீஸ்பூன் இருந்தால் போதுங்க. இப்போ அல்வா நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி கூட. பாசிப்பருப்பு ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுறேன் இது போல் புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.